ஆடி மாதத்தில் பெண்களால் இருக்கப்படும் மிக முக்கியமான விரதம் வரலட்சுமி விரதமாகும் சுமங்களி பெண்கள் தீர்க்க சுமங்களி வரம் பெறவும் வீட்டில் சுபீட்சம் பெருகவும் மகாலட்சுமியின் அருள் கிடைக்கவும் இந்த விரதத்தை கடைபிடிப்பதுண்டு அதே சமயம் திருமணமாகாத கன்னிப் பெண்கள் மஞ்சள் நூலினை நோம்பு கயிறாக கைகளிலும் கழுத்திலும் கட்டிக்கொண்டு விரதம் இருப்பார்கள் இதனால் விரைவில் அவர்களுக்கு நல்ல வரண் அமைந்து திருமண வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் மகாலட்சுமியின் அருளை பெற விரும்பும் யாராக இருந்தாலும் வரலட்சுமி விரதத்தை இருக்கலாம் இந்த நாளில் மகாலட்சுமியின் எந்த வடிவத்தையும் வழிபடலாம் அம்பிகைக்குரிய மந்திரங்களை போற்றிகளை பாடி மகாலட்சுமியின் மனம் மகிழும்படி பூஜை செய்து வழிபட வேண்டும் வரலட்சுமி விரதம் இருக்கும் வழக்கம் எப்படி வந்தது இந்த விரதத்தின் உண்மையான நோக்கம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் ஆண்டுதோறும் மகாலட்சுமிக்கு இருக்கப்படும் பலவிதமான விரதங்களில் ஒன்று வரலட்சுமி விரதம் பொதுவாக வரலட்சுமி விரதம் என்பது ஆடி மாதத்தில் தான் வரும் ஆனால் ஒரு சில ஆண்டுகளில் ஆடி மாதத்தில் இரண்டு அமாவாசைகள் வரும்போது அது தள்ளிப்போய் ஆவணி மாதத்தில் வரும் ஆடி மாதம் அம்பிகையின் அருளைப் பெறுவதற்காக மாதம் முழுவதும் விரதம் இருப்பது வழக்கம் அதேபோல் மகாலட்சுமியின் அருளை பரிபூரணமாகப் பெறுவதற்காக இருக்கப்படும் விரதமே வரலட்சுமி நோன்பாகும் இந்த ஆண்டு வரலட்சுமி விரதம் ஆடி மாதத்தின் நிறைவு நாளும் ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமையான ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வருகிறது அன்றைய தினம் மகாவிஷ்ணுவிற்குரிய வளர்பிறை ஏகாதசி விரதமும் வருவது மற்றும் ஒரு தனி சிறப்பாகும் அன்றைய தினம் மூலம் நட்சத்திரத்துடன் இணைந்து வருகிறது மூல நட்சத்திரம் என்பதை அன்னை சரஸ்வதி தேவிக்குரிய நட்சத்திரமாகும் அதனால் இந்த ஆண்டு ஆடி கடைசி வெள்ளியில் விரதமிருந்து வழிபட்டால் மூன்று தேவியர்களை வழிபட்ட பலனும் அவர்களுக்கு அருளும் கிடைக்கும் வரலட்சுமி விரதம் இருப்பதற்கு பலவிதமான புராண கதைகள் சொல்லப்படுகிறது இதில் ஒன்று பெரும் செல்வத்திற்கு சொந்தக்காரியாகவும் சௌராஷ்டகுல மகாராணியாகவும் இருக்கக்கூடியவள் சுசிந்திரா எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும் அவர்களிடம் கொஞ்சமாவது தர்ம சிந்தனை இருக்க வேண்டும் அதை சோதிப்பதற்காக அன்னை மகாலட்சுமியே வயது முதிர்ந்த சுமங்கலி பெண் வடிவில் சுசிந்திராவை சந்தித்து தான் மிகுந்த வறுமையிலும் பசியிலும் இருப்பதாக சொல்லி யாசகம் கேட்கிறாள் ஆனால் சுசிந்திராவோ அந்த பெண்ணின் தோற்றத்தை பார்த்து யாசகம் வழங்க மறுத்து விடுகிறாள் அதோடு மகாலட்சுமியையும் அவமதித்து விடுகிறாள் இதனால் வேதனையுடன் அங்கிருந்து சென்ற மகாலட்சுமியை கண்ட சுசித்ராவின் மகள் சாருமதி நடந்த விவரங்களை கேட்டறிந்து தன்னுடைய தாய் செய்த தவறுக்காக தான் மன்னிப்பு கேட்டு அந்த பெண்ணை உபசரிக்கிறாள் இதனால் மனம் மகிழ்ந்த மகாலட்சுமி மரலட்சுமி விரதம் இருக்கும் முறையை அவளுக்கு கற்றுத்தருகிறாள் மகாலட்சுமி சொல்லிச் சென்றபடியே தவறாமல் வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்க தூங்குகிறாள் சாருமதி சில காலங்களில் அவளுக்கு திருமணம் முடிந்து தன்னுடைய கணவர் வீட்டுக்கு சென்று விட்டாள் அங்கும் வரலட்சுமி விரதத்தை தொடர்ந்து கடைபிடிக்கிறாள் இந்த நிலையில் சாருமதியின் தந்தை எதிரிகளிடம் நாட்டை இழந்து அவர்கள் காட்டிற்குள் மறைந்து வாழும் நிலை ஏற்படுகிறது இதை அறிந்த சாருமதி ஒரு மூட்டையில் நிறைய தங்கக்காசுகளை காசுகளை வைத்து இதை வைத்து பிழைத்து கொள்ளும்படி தனது பெற்றோருக்கு தருகிறாள் ஆனால் அதில் கரித்துண்டுகள் மட்டுமே இருக்கிறது ஒன்றும் புரியாமல் குழம்பிய சுசிந்திராவிடம் மகாலட்சுமியை அவமதித்ததால் இந்த நிலை ஏற்பட்டதாக எடுத்துச் சொல்லி வரலட்சுமி விரதத்தை இருக்கும்படி சாருமதி விளக்கினாள் அவளும் மகள் சொல்லியபடி கேட்டு வரலட்சுமி விரதம் இருந்தால் சிறிது நாட்களில் தன்னுடைய ஆதரவாளர்களை திரட்டி எதிரிகள் மீது போர் புரிந்து இழந்த நாட்டை மீண்டும் பெற்றனர் வரலட்சுமி விரதம் என்பது மனிதர்களோ முனிவர்களோ தேவர்களோ சொல்லிக் கொடுத்த விரதம் கிடையாது இது மகாலட்சுமியே கற்றுக் கொடுத்த விரதமாகும் ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவையான உணவு உடை இருப்பிடம் ஆகியவை நிறைவாக கிடைத்தால் அவர்களுக்கு மகாலட்சுமியின் அனுகிரகம் உள்ளது என்று அர்த்தம் அப்படி ஒருவருக்கு தான் கொடுத்த செல்வத்தை அவர் எவ்வாறு பயன்படுத்துகின்றார் அந்த செல்வத்தில் சிறிதளவாவது மற்றவர்களுக்கு பயன்படும் வகையில் தானம் செய்கிறாரா என்பதையும் தனக்கு எப்படி அவர் பூஜை செய்து வழிபடுகிறார் என்பதை காண்பதற்காக அனைவரின் வீட்டிற்கும் மகாலட்சுமி எழுந்தருளி பார்வையிடும் நாளே வரலட்சுமி விரதமாகும் வரலட்சுமி விரதம் அன்று நாம் அம்மிகைக்கு என்ன நைவேத்தியம் படைக்கின்றோமோ உபசரிப்பை வீட்டிற்கு வருபவர்களுக்கும் வீடு தேடி வந்து பசியென உணவு கேட்பவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் அப்படி செய்தால் அந்த வீட்டின் செல்வநிலை உயர மகாலட்சுமி அருள் செய்வாள் அடுத்த ஆண்டு வரலட்சுமி விரதத்திற்குள் அந்த வீட்டின் செல்வநிலை மேலும் ஒருபடி உயர செய்வாள் செல்வநிலை உயர்ந்தாலும் குறைந்தாலும் தர்மகுணம் மாறாமல் மற்றவர்களுக்கு உதவும் குணம் இருந்தால் அந்த வீட்டில் மகாலட்சுமி விரும்பி வந்து குடியேறுவாள் தன்னிடம் இருந்த ஒரே ஒரு நெல்லிக்காயையும் கூட தன்னுடைய வறுமை நிலையில் தானமாக கொடுத்த பெண்ணிற்கு ஆதிசங்கரர் கேட்டுக்கொண்டதால் தங்க நெல்லிக்காயை மழையாக பெய்ய செய்தவள் மகாலட்சுமி என்பதே மகாலட்சுமியின் கருணைக்கு சாட்சி